ஒரு நல்ல பழுத்த ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க. இதை வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் தோல் சீவிட்டேன், தோலில் நல்லா சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் நாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இனிப்பு ரொம்ப வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை போட்டு நல்லா அரைச்சிப்போம். இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. இதை இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மில்க் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அரைச்சிடுவோம். இப்போ இந்த பதம் வந்த உடனே இதை வந்து நம்ம ஒரு ஐஸ் மோல்டில் எடுத்து ஊற்றி வச்சுட்டு இதை எடுத்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 8 hours வச்சிடலாம். 8 hours கழித்து எடுத்து இந்த மோல்டை இந்த மாதிரி ஒரு வாட்டரில் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. சுவையான மாம்பழ ஐஸ் ரெடி.